வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ப்ரோ. இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடா ஆமாஜி, நினைச்சாலே கடுப்பாரு. இது நமக்கு வேற டைம் ஆயிடுச்சுனாலே கை நம்ம நம்மான் இருப்போம். உங்களுக்குமா? நானும் கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டேன் ப்ரோ. வர வர நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. கட்டுப்படுத்தவே முடியலல்ல. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் உலகத்தை மறந்துட்டு சந்தோஷமா இருந்தோம், இப்போ அதுவும் போச்சா? கரெக்ட் ப்ரோ. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம தண்ணியே உலகம். அது என்ன, இதனால வீட்டுல மரியாதையே போச்சு. எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பழகி போச்சு ஜி. நாம என்ன புதுசா? இந்த கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சியே இல்லை ப்ரோ. கண்டதெல்லாம் பேன் பண்ணாங்க, ஓகே. பப்ஜி ஏன் பேன் பண்ணாங்க? இப்போ இந்த அனிருத் வேற நெக்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிடுவான் பாரு. இந்த கவர்மெண்ட் எல்லாம் நம்பி வேலைக்கு ஆகாதுன்னு தான் வீட்டிலே சின்னதாக ஒன்று ரெடி பண்ணிட்டேன். வீட்டிலேவா? அப்படி என்ன பண்ணீங்க வீட்டில்? பப்ஜி வீட்டிலே செட்டப் பண்ணிட்டோம்ல. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நீங்கள் வந்து பாருங்க, சும்மா டக்கராக இருக்கும். ஏண்டா, நான் பப்ஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ குடிக்கிற பப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பெரிய நேதாஜி பரம்பரை எல்லாரையும் ஜி போட்டு தான் கூப்பிடுவாரு. அவன் அவன் கேம் விளையாட முடியாதுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இவரு வீட்லயே பப் வச்சிருக்கான். எதுக்குன்னே தெரியாம பாருங்கது பாரு. ஹலோ ஜி, சொல்லுங்க ஜி. இதெல்லாம் என்ன கேள்வி ஜி? நீங்க எப்போ வேணா வந்து ஜோதியில் ஐக்கியம் ஆயிக்கலாம். ஏன்னா இது நம்ம பப்புஜி.